ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹைப்பர்வைசர், ஹைப்பர்வைசர்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, ஹைப்பர்வைசர்ல எப்படி நம்ம வந்து ஓஎஸ் ஹைப்பர்வைசர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுல எப்படி விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஓவராலா இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஹைப்பர்வைசர்ல டூ டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர் இருக்குது. ஒன்று பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், இன்னொன்று ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர். நம்ம படிக்க போறது ஃபுல்லாவே இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் இதான் பார்ப்போம். ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கானது, நீங்களே யூஸ் பண்ணுறது, நீங்க உங்க இதுல யூஸ் பண்றது சரிங்களா. ஸோ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன், பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னா என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த இஎஸ்எக்ஸ்ஐ, விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி, இதெல்லாமே பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். லைக் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னா நான் என்ன பண்றேன் சொல்லிடுறேன். இப்ப ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்வைசர், இந்த ஹைப்பர்வைசர்ல நான் இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். இது ஹைப்பர்வைசர்ங்கிறது ஒரு ஒரு பிசிக்கல் சர்வர், ஹைப்பர்வைசர் நத்திங் பட் பிசிக்கல் சர்வர். இதெல்லாம் நான் வச்சுக்கணும், ஹைப்பர்வைசர் இஸ் நத்திங் பட் பிசிக்கல் சர்வர். இந்த பிசிக்கல் சர்வர்ல மதர் போர்டு இருக்கும், ஓகே, இந்த மதர் போர்டில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும் சரியா. இந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ இஸ் விஎம்ஆரோட ப்ராடக்ட், விஎம்ஆரோட ப்ராடக்ட் தான் இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ். இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, ஸோ இப்போ ஹைப்பர்வைசராக மாறிடும். இது வந்து எம்டி பிளே, இது வந்து ஒரு எம்டி சர்வர், ஒரு பிசிக்கல் சர்வர் தான் இது. இதை நம்ம ஹைப்பர்வைசரா மாத்த போறோம். அப்ப இதை ஹைப்பர்வைசரா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அதுல ஹைப்பர்வைசர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும். இதை நீங்க விண்டோஸ்ல ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல கேவிஎம் போகலாம், அல்லது விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் ஓஎஸ் போகலாம். இப்ப நான் வந்து விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் ஓஎஸ் தான் நம்ம படிக்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் வந்து ஒரு ஹைப்பர்வைசர் ஓஎஸ். ஸோ அப்ப இந்த பிசிக்கல் சர்வர்ல இந்த இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணனா இட் வில் ஆக்ட் எஸ் ஏ ஹைப்பர்வைசர், பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். இப்ப இந்த இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா சில நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும். நீங்க ஐ திங்க் நீங்க எல்லாருமே வந்து இஎஸ்எக்ஸ் எல்லாம் சாரி ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, லைக் விண்டோஸ் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் பாத்திருக்கையா செஞ்சிருப்பீங்க உங்க லேப்டாப்ல இதுலயே. ஸோ அப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணணும், பார்ட்டிஷன் பிரிக்கணும், சி டிரைவ் எவ்வளவு, டி டிரைவ் எவ்வளவு சொல்லி பார்ட்டிஷன் பிரிக்கணும். அப்புறம் பார்ட்டிஷன் பிரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்துட்டு எவ்வளவு நெட்வொர்க் செட், இது நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணணும், லைக் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும், அதோட டொமைன் நேம் டொமைன்ல ஜாயின் பண்ணணும், அதோட ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும், இதெல்லாமே நீங்க பண்ணுவீங்க இல்லையா. சேம் வே இந்த இஎஸ்எக்ஸ்ஐல நம்ம இதுதான் பண்ணுவோம். இஎஸ்எக்ஸ்ஐல சேம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இஎஸ்எக்ஸ்ஐக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இஎஸ்எக்ஸ்ஐல வந்துட்டு ஐபி கான்ஃபிகர் பண்றோம், டிஎன்எஸ் நேம் கொடுக்குறோம், எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல நம்ம வந்து விஎம் கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இந்த இஎஸ்எக்ஸ்ஐ எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ இஸ் அ லினக்ஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து விண்டோஸ் மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஏன்னா விண்டோஸ் இஸ் அ ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகும். ஒரு விண்டோஸ் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகும். பட் வேற ஒரு லினக்ஸ் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மவுஸ் ஒர்க் ஆகாது, ஒன்லி கீபோர்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐ போம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம விண்டோஸை ஜியூஐ போம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இதை சிஎல்ஐ போம். ஸோ இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் இஸ் அ சிஎல்ஐ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அப்போ நீங்கள் பயப்படலாம், ஐயோ நம்ம வந்து விண்டோஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், விண்டோஸ் மட்டும் தான் தெரியும், கமாண்ட்ஸ்லாம் தெரியாது, எப்படி இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே பெரிய மேட்டர் கிடையாது, யாரும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தென் இன்ஸ்டலேஷன் முடிச்சுட்டு கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த டவுட் இங்கே தான் இருக்கும், எப்படி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை இப்போ நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஎஸ்எக்ஸ்ஐ. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு அஞ்சு இஎஸ்எக்ஸ்ஐ இருக்குது, நான் அஞ்சுலேயுமே இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த அஞ்சுமே வந்துட்டு ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், சரிங்களா? இந்த அஞ்சுமே ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கேபிள் வந்து எதர் ஈத்தர்நெட் கேபிளாக இருக்கலாம், அல்லது எஸ்எப்பி கேபிளாக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் போர்ட்டாக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இந்த கேபிள் மூலமாக சுவிட்சில் கனெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த சுவிட்ச் வந்து ரவுட்டரில் கனெக்டாக இருக்கும், அது பேக்ரவுண்டில் நடக்கிறது, அதை விட்டுருங்க. தென் இந்த எல்லா இஎஸ்எக்ஸையும் ஒரு ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே சுவிட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் காமிக்கிறேன் சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிடுறேன். இதான் சுவிட்ச், இதான் டேட்டா சென்டர்ல சுவிட்ச், இப்படி தான் இருக்கும். இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள், எஸ்எஃப்இ கேபிளுமோ அல்லது எஃப்சி கேபிள், ஃபைபர் கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவோம், சரிங்களா? இதா இருக்கா, இதான் சுவிட்ச். சுவிட்சில் வந்து இது இன்டர் கனெக்டாக இருக்கும். இந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்து சுவிட்சில் வந்து இன்டர் கனெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு இஎஸ்எக்ஸ்ஐல இருந்து இன்னொரு இஎஸ்எக்ஸ்ஐ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்டர் கனெக்டாக இருக்கும், லைக் இந்த மாதிரி சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபைபர் கேபிளாக இருக்கலாம். தென் இன்னொரு போர்ட் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஓகே, இது வந்து எஃப்சி கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்துட்டு ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸ்டோரேஜை இப்போ நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க், இதுதான் ஸ்டோரேஜ். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை இன்டகிரேட் பண்ணி ஒரு வால்யூமாக கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்டோரேஜில் தான் எல்லாமே இப்போ ஸ்டோர் ஆகும், சரிங்களா? சரி, இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இஎஸ்எக்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல், இது எல்லாமே ஃபிசிக்கல், சரிங்களா? இப்போ இது ஃபிசிக்கலா, இது வந்து ஃபிசிக்கலா இருக்கு இல்லையா, இது எல்லாம் லாஜிக்கலா கனெக்ட் பண்ணுவோம். லாஜிக்கலா எதுல கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, விஎம்ஏர்லயே வி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம லாஜிக்கலா கனெக்ட் பண்ணுவோம். தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, லாஜிக்கல் கனெக்டிவிட்டி. ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டிங்கிறது டேட்டா சென்டர்ல கனெக்ட் ஆயிருக்குது, லாஜிக்கல் கனெக்டிவிட்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, ஒரு யூஐ அப்படி கூட சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே லாஜிக்கலாக வி சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கும், விச் இஸ் கால்டு வி சென்டர். இந்த வி சென்டரில் இந்த ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த ஐஎஸ்எக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சுவிட்ச் கனெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஏன்னா புதுசாக நீங்கள் பார்க்குறதுனால, இது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக காமிப்பேன். எப்படி ஒரு இஎஸ்எக்ஸ் கனெக்டாக இருக்குது, வி சென்டரில் கனெக்டாக இருக்குது, எப்படி விஎம் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒன் பை ஒன்னாக நான் காமிப்பேன், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த வி சென்டரில் இருந்து தான் நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த வி சென்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல இருக்கிற இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் வந்து
ESXi OS வந்து CLI, இதில் மட்டும்தான் நம்ம வந்து கமாண்ட் பேஸ்டு இது யூஸ் பண்ணுவோம். பட் இந்த விசென்ட்ரலில் விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாமே ஜிஏ. இந்த ஜிஏயில் இருந்து நம்ம விஎம் கிரியேட் பண்ணலாம். ஜிஏன்னா என்ன, ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் கிளேட், அதாவது மவுஸ் வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். விண்டோஸ் மாதிரி தான், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கிளிக் ஃபினிஷ் அதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம், இதில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம், இதில் கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லா இந்த மாதிரி எல்லாத்துலையும் கிரியேட் பண்ணுறேன். இந்த விஎம்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகும் இந்த எல்லா விஎம்மும். இது லாஜிக்கலா நான் எப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். இப்போதைக்கு சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. டேட்டா சென்டர் வந்து இப்படித்தான் இருக்கும், இந்த ஆர்கிடெக்சர் வந்து இப்படித்தான் இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், சரிங்களா? இந்த ESXi வந்து விஎம் கிரியேட் பண்றோம். அந்த விஎம் வந்து எங்கிருந்து கிரியேட் பண்றோம், இந்த விசென்டர்ல இருந்து கிரியேட் பண்றோம் இந்த விஎம். இந்த விஎம் வந்து எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகும், பிசிக்கல் ஸ்டோரேஜ். விசென்டர் இஸ் எ லாஜிக்கல், ஓகே. ஹைப்பர்வைஸ் இஸ் எ பிசிக்கல், ஸ்டோரேஜ் இஸ் எ பிசிக்கல், சரியா? இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல, இந்த பிசிக்கல் ஹைப்பர்வைசர்ல தான் இந்த விஎம் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த லாஜிக்கல் அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேர்ல நம்ம ஒரு ESXi இன்ஸ்டால் பண்ணால் அது ஹைப்பர்வைசராக மாறிடும். அந்த ஹைப்பர்வைசர்ல நம்ம விஎம் கிரியேட் பண்றோம். இதுக்கு பேர் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர் இருக்கு. வாட் இஸ் ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர்னா, ஒண்ணுமே இல்லை. ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் லேப்டாப்பில் போட்டுக்கலாம். லைக் இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, சரிதா? என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இந்த லேப்டாப்பில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், விஎம்ஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். இந்த விண்டோஸ் ஓஎஸ்ல நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னா, விஎம்ஏல இந்த அப்ளிகேஷன் இருக்குது, விஎம்ஏ ஒர்க் ஸ்டேஷன். நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஐபிஎம்ல விர்ச்சுவல் பாக்ஸ், இதெல்லாமே ஃப்ரீ தான், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து விஎம் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர். பட் இதை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப நீங்கள் மைண்டில் ஏற்றுக்க வேண்டாம். இப்போ சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது தேவைப்படும், அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் கொஸ்டின் கேட்டிங்க? மைதின், புரிஞ்சதா இப்ப உங்களுக்கு? ஆ எஸ் ப்ரோ, டவுட் இருந்தா கேளு. இல்ல ப்ரோ, ஆனா அந்த விஎம்ஏ ஹைப்பர்வைசர் என்ன புரியல? விஎம்ஏ விஸ்பியர் ஒன்னு சொன்னீங்க, EXi and EXi ரெண்டு சொன்னீங்க. இல்ல இல்ல, ஓகே, விஎம்ஏ, ஓகே, இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிரறப்போ. நீங்க இல்ல இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம்ல, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள நீங்க விண்டோஸ் சர்வர் 2012 2016 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம், தென் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இந்த மாதிரி எந்த OS னாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள. பட் பேஸ்மென்ட் வந்து ESXi OS, அதுக்குள்ள நீங்க விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அது உள்ள
நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, இப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வி சென்டர், இஎஸ்எக்ஸ்ஐ, விஎம்ஆர், வி ஸ்பேர், எல்லாமே ஒரே வேறு மாதிரி இருக்கும், குழப்பம் மாதிரி இருக்கும். பிஃபோர் த தெரி ஒரே ஒரு டவுட், சோ இந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்து இஎஸ்எக்ஸ்ஐல ஸ்டோர் ஆற ஹைப்பர்வைசர் வந்து, ஐ மீன் பிசிக்கல் சர்வர்ல ஸ்டோர் ஆற இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் வந்து அது உள்ள இருக்கிற லோக்கல் அந்த அந்த ஹார்ட்வேருக்குள்ள இருக்கிற லோக்கல் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம். ஆனா விஎம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவுட்டர் ஸ்டோரேஜ்ல வந்து எக்ஸ்டர்னலா ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டா? அவங்க விண்டோஸ் வேணும்னா இது நம்மளோட இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம பண்றோம். கரெக்டா? அந்த டீம் லைக் இப்ப எனக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வேணும், இந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்துட்டு விண்டோ சர்வர் வேணும், எனக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம நம்ம நம்மளோட வேலை அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் பண்ணி அவங்க ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவோம். கரெக்ட். சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான், இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் வந்து இந்த ஹைப்பர்வைசர் ஓஎஸ் வந்து லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுவோம், அந்த விஎம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரேஜ்ல நம்ம வச்சுப்போம், இந்த ஸ்டோரேஜ்ல வச்சுப்போம். சரிங்களா? ஓகே. அண்ட் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் வந்து ஜென்ரலா நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் தட் நம்மளோட லேப்ல பிராக்டிஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பிசினஸ்ல மெயினா யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு நீங்க பிராக்டிஸ் பண்ணனும்னா நீங்க ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் போய்க்கலாம், வேணா நீங்க சொல்லுங்க. ஓகே ஜி, காட் இட், தேங்க்ஸ். ஓகே, சோ இப்போ வாட் இஸ் வீசன்டர், வாட் இஸ் இஎஸ்எக்ஸ் னு சொல்லிறேன். நீங்க இந்த டம்ஸ்லாம் கண்டிப்பா ஞாபகம் வைக்கணும், இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்க கூடாது. டவுட் கேட்டதுக்கு ரொம்ப நல்லது, டவுட் கேட்டது. ஸோ கண்டிப்பாக டேம்ஸ் நான் வச்சுக்கோங்க. ஸோ விஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? விஎம்ஆர் ஒன் ஆஃப் த கம்பெனி, எப்படி மைக்ரோசாஃப்ட் இருக்குது ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்டோட கம்பெனியோட ப்ராடக்ட் தான் விண்டோஸ் ஓஎஸ், ரைட்டா? அதே மாதிரி இந்த விஎம்ஆரோட ப்ராடக்ட் தான் இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் ஓஎஸ். ஸோ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து விண்டோஸ் ஓஎஸ். மைக்ரோசாஃப்ட் ஒரு கம்பெனி, அதே மாதிரி விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஓஎஸ் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், ஓகேங்களா? தென் எங்கேருந்து வி சென்டர் வருது அப்படின்னா, மல்டிபிள் இஎஸ்எக்ஸ்ஐயை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வி சென்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த வி சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்னு சொல்லலாம், இந்த வி சென்டர் இல்லாட்டி இந்த விஎம்ஆரே இல்லை. ஏன்னா எல்லாராலையுமே இஎஸ்எக்ஸ்ஐலேயே எல்லாமே பண்ண முடியாது, ஸோ ரொம்ப கமாண்ட் லைன்லயே போக முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால தான் வி சென்டர் கொடுக்குறோம். இந்த வி சென்டர்ல வந்து இந்த இஎஸ்எக்ஸ்ஐ எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் மேனேஜ் பண்ணிக்கலாம், தென் அப்புறம் வந்துட்டு விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த வி சென்டர்ல, சரிங்களா? விஎம்ஆர், இஎஸ்எக்ஸ்ஐ, வி சென்டர், இதுமே விஎம்ஆரோட ப்ராடக்ட் தான். எப்படி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு விண்டோஸ் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான், அதே மாதிரி எஸ்கியூஎல் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான் இல்லையா, டாட் நெட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான் இல்லையா, அந்த மாதிரி விஎம்ஆரோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த வி சென்டர். ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஎஸ்எக்ஸ்ஐ, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வி சென்டர். இந்த வி சென்டர் லைசன்ஸ், வி சென்டர் லைசன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் தனியா. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ இல்ல இல்ல, குட் பாயிண்ட், நல்லவேளை கேள்வி கேட்டிங்க. இந்த இஎஸ்எக்ஸ்ஐக்கு தனியாக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி இஎஸ்எக்ஸ்ஐக்கு தனியாக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் இந்த விசென்டருக்கு ஒரு லைசன்ஸ், ஒரு இதுக்கு ஒரு லைசன்ஸ் தேவைப்படும், விசென்ட் லைசன்ஸ் ஒன்று தேவைப்படும். அப்புறம் இந்த இஎஸ்எண்ட் இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைசன்ஸ் தேவைப்படும், சரிங்களா? பிரைஸ் கம்பேரிசன் பிட்வீன் எவ்வளோண்ணா? புரியல, பிரைஸ் கம்பேரிசன் எவ்வளோ வரும்? சரி, இஎஸ்எக்ஸ்ஐ லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ கொஞ்சம் ரேட்டை ஏற்றிட்டாங்க, இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ப்ராட்காம் வந்து அக்யர் பண்ணலேருந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டான். இஎஸ்எக்ஸ்ஐ லைசன்ஸ் பேஸ்டு அந்த கோர், ஒரு சிபி இருக்குன்னா இத்தனை கோர்னு இருக்கும், அதை பற்றி இப்போ நான் லேட்டாக சொல்கிறேன், நான் இப்போ சும்மா காமனாக சொல்கிறேன். இந்த கோரை பேஸ் பண்ணி நம்ம லைசன்ஸ் வாங்கணும், பேஸ்ட் ஆன் லைக் ஒரு ஒரு ஒன் இயருக்கு ஒரு லைசன்ஸ் வந்து ஒன் இயருக்கு ஒரு ரினியூவல் பண்ணணும்.
லைசன்ஸோட காஸ்ட் வந்து 1 lakh வரும்னு சொல்லுங்க, அப்ராக்சிமேட்டா சொல்றோம் இஎஸ்எக்ஸ் லைசன்ஸ். அதே மாதிரி விசன்ட் லைசன்ஸ் வந்து ஒரு 1 இயர் கூட ரினியூவல் பண்ணணும், அதோட காஸ்ட் ஒரு 2 lakhs 3 lakhs வரும். ஒரு 1 வீக் முன்னாடி இந்த க்வெஸ்சன் எனக்கு இன்டர்வியூல வந்தது, நான் விசன்ட்ரோட லைசன்ஸ் எப்படி வாங்குவீங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகே, அதோட காஸ்ட் வந்து எஃபிஷியன்சி எவ்வளவு வரும்னு கேட்டாங்க இஎஸ்எக்ஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது. அது எத்தனை மடங்கு வரும்னு கேட்டாங்க. ஓ சி, அது வெர்ஷனை பொறுத்து மாறுபடும். இப்போ விசன்ட்லயே வந்துட்டு நிறைய இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஒரு 2-3 வெர்ஷன். இப்போ 2-3 வெர்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ் எடுத்துக்கோங்க, விண்டோஸ் ஓஎஸ் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் எசென்சியல் அந்த மாதிரி. அந்த மாதிரி விசன்ட்ல ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, லைக் சின்ன சின்ன கம்பெனி யூஸ் பண்ணுறது. எசென்சியல் அப்படிங்கிறது ஓரளவு மீடியமான கம்பெனி யூஸ் பண்ணுறது. அப்புறம் அதுக்கடுத்து விஎம் டேட்டா சென்டர் வெர்ஷன் இருக்குது, அது வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைசன்ஸ் காஸ்ட் வந்து மாறுபடும். ஓகே ஓகேங்களா, தேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த விஎம்ஆர் ப்ராடக்ட் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ, இந்த இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ஒரு ஹைப்பர்வைசர், இந்த விஎம்ஆர் ப்ராடக்ட் வந்து விசென்டர். இந்த விசென்டர் மூலமாக தான் நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ வந்து கம்யூனிகேட், எல்லா இஎஸ்எக்ஸ்ஐ மேனேஜ் பண்ணுறோம், தென் விஎம் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா, அழைச்சிக்கலாம். தெரி, சாரி டு இன்டரப்ட். இஎஸ்எக்ஸ்ஐ வந்து பேர் மெட்டலுக்கு வந்து அந்த ஹை ஹார்ட்வேருக்கு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் தனியா, பிளஸ் ஓஎஸ்க்கு தனியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? இல்ல, ஹார்ட்வேர் வந்து காசு கொடுத்து நீங்க வாங்க, ஹார்ட்வேர் லைசன்ஸ் தேவையில்ல, காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, வாரண்டி மட்டும் தான் அதுக்கு வரும். ஓஎஸ் கண்டிப்பா நீங்க இஎஸ்எக்ஸ்ஐ ஓஎஸ் கண்டிப்பா லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். ஓ ஓகே, ஹார்ட்வேருக்கு வந்துட்டு வாரண்டி. ஓகே, வாரண்டி யூசுவலா ஹார்ட்வேர் லைசன்ஸ் தேவையில்ல. ஹார்ட்வேர் வந்து நீங்க முதல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காசு கொடுத்து வாங்குறப்ப முதல் 2 வருஷம் வாரண்டி வந்துடும், தென் அதுக்கடுத்து நீங்க வாரண்டி வந்து வாரண்டிக்கு மட்டும் காசு பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அந்த வாரண்டி, ஆமா ஏன் வாரண்டி பே பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் கண்டிப்பா உங்களோட ரேம் அல்லது மதர் போர்டு அல்லது சிபியு அல்லது ஹார்ட் டிஸ்க் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி அவன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவான், அவனே வந்து பண்ணி கொடுத்துருவான் வாரண்டியில இருந்துச்சுன்னா. ஸோ இந்த விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ விசென்டர் இது எல்லாமே நம்ம விஎஸ்பிஆர்னு சொல்லுவோம். விஎஸ்பிஆர் இஸ் நத்திங் பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்தா விஎஸ்பிஆர், அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. விஎம்ஆர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுற ஹைப்பர்வைசர் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ, அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மேனேஜிங் சாஃப்ட்வேர் வந்து விசென்டர். இந்த விசென்டர் மூலமாக அந்த இஎஸ்எக்ஸ்ஐ மேனேஜ் பண்ணிக்கலாம், விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த எக்கோலாஜிக்கல் பேர் விஎஸ்பிஆர், அதான் விஎஸ்பிஆர் விஎம்ஆர் தெரியுமான்னு கேட்பாங்க நிறைய இடத்துல. விஎஸ்பிஆர் இஸ் நத்திங் பட் இந்த விஎம்ஆர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கேள்வி யார் கேட்டா புரிஞ்சதா? சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் வரும். ஸோ இப்படி தான் இஎஸ்எக்ஸ் ஓஎஸ் இருக்கும், ரெண்டே கலர் தான், ஒன்று கிரே அண்ட் கிரீனு, சாரி கிரே அண்டு எல்லோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இஎஸ்எக்ஸ் ஓஎஸ் வந்து நீங்கள் வந்து கமாண்ட்லேருந்து தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கான்ஃபியர்லாம் எல்லாமே, ஸோ இது இதில் ஐபி கான்ஃபியர் பண்ணுறது எல்லாமே வந்து கீபோர்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், மவுஸ் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி ஐபி கான்ஃபியர் பண்ணுவோம். ஓகே, இப்போ விசென்டர் காமிக்கிறேன். ஸோ விசென்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இதான் விசென்டர், இப்படிதான் இருக்கும் விசென்டர்.
இந்த வி சென்டர்ல வந்துட்டு இஎஸ்எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த இஎஸ்எக்ஸ் கீழே விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லையா இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இதுதான் வி சென்டர். நான் இதை பிங் பண்றேன், உங்க நம்ம குரூப்ல பிங் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. வி சென்டர் இப்படிதான் இருக்கும். சேவ் பண்ண சேவ் பண்ணிக்கோங்க. சி இதான் வி சென்டர். இந்த வி சென்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, ஒரு யூஆர்எல் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவேன் நான், ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு யூஆர்எல் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி இஎஸ்எக்ஸை நம்ம ஆட், இதெல்லாமே விர்ச்சுவலாக லாஜிக்கலாக நடக்குது ஓகேங்களா. ஸோ இஎஸ்எக்ஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம், அந்த இஎஸ்எக்ஸை கீழே இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட், இது வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக காமிப்பேன், சும்மா இப்போ வந்து இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக காமிப்பேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வி ஸ்பியர் கிளைண்ட் இருக்கும். ஓகே okay.